தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் அரசியல் களத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றார். நான் காவல் அதிகாரியாக சிறுகு சிறுகு சேர்த்த பணத்தை அரவக்குறிச்சி தேர்தலில் செலவு செய்துவிட்டு தற்போது கடன்காரனாக இருக்கிறேன் என்றார். அதிமுக பொது செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவசர வழக்காக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பொது செயலாளர் தேர்தல் முடிவுகளை மார்ச் 22 வரை வெளியிட வேண்டாம், தேர்தல் நடைமுறைகள் தொடரலாம் என கூறினார். முன்னாள் முதல் மந்திரியும் எதிர்க்கட்சி தலைவருமான சித்தராமையா வருணா தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பெங்களூருவில் வருவாய்த்துறை மந்திரி அசோக்கிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சித்தராமையா தொகுதிகளை தேடி அலைவதில் தனது நேரத்தை வீணடித்து வருகிறார். வருணா தொகுதி மட்டுமில்லை, மாநிலத்தில் உள்ள 224 தொகுதிகளில் எங்கு போட்டியிட்டாலும் சித்தராமையா தோல்வியடைவது உறுதி என்றார். இன்னும் கூட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் என்று ராகுல் காந்தி காஷ்மீரில் கூறியது தொடர்பாக டெல்லி போலீசார் நேற்று நோட்டீஸ் வழங்கினார்கள். 3 மணி நேரம் காத்திருந்த அவரிடம் இந்த நோட்டீஸை கொடுத்தார்கள். பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக தங்களை அணுகிய பெண்கள் குறித்த விவரங்களை தெரிவிக்குமாறு ராகுல் காந்தியிடம் போலீசார் கேட்டனர். ராகுல் காந்தி வீட்டுக்கு போலீசார் சென்றதை அறிந்ததும் காங்கிரஸ் தொண்டர்கள் அவரது வீட்டு முன்பு கூடினார்கள். அவர்கள் போலீஸ் நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2016 அதிபர் தேர்தல் நடந்தபோது ட்ரம்ப் குறித்து பிரபல ஆபாச பட நடிகை ஸ்டோர்மி டேனியல் தன்னுடன் ட்ரம்ப் நெருங்கிய உறவில் இருந்தார் என்று தெரிவித்தார். இதனை ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்தார். பணம் பிரச்சார நிதியிலிருந்து சட்டவிரோதமாக வழங்கப்பட்டதாக ட்ரம்ப் மீது வழக்கு தொடரப்பட்டது. நடிகைக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படும் வழக்கில் தான் வருகிற 21 கைது செய்யப்பட உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான ஈக்விடாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.8 பதிவானது என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஈக்விடாரில் 13 பலியானார்கள். பெருவில் ஒருவர் உயிரிழந்தார். 126 காயமடைந்துள்ளனர். 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 117 இந்தியா சுருண்டது. இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக விராட் கோலி 31 அக்சர் பட்டேல் 29 எடுத்தனர். பின்னர் ஆடிய ஆஸ்திரேலிய அணி விக்கெட் இழப்பின்றி 11 ஓவர்களில் 121 எடுத்து அபார வெற்றி பெற்றது.